வணக்கம். டெல்லியில் விவசாயிகள் நடத்திய டிராக்டர் பேரணியின் போது வன்முறை வெடித்தது. விவசாயிகள் தாக்கியதில் காயமடைந்த போலீஸ்காரர்களை உள்துறை மந்திரி அமித்ஷா இன்று சந்தித்து நலம் விசாரித்தார். காவலர்களின் தைரியம் மற்றும் துடிச்சலை நினைத்து பெருமைப்படுவதாக அமித்ஷா தனது டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்தின் ஒரு பகுதியாக பட்ஜெட் நாளில் பாராளுமன்றத்தை நோக்கி நடத்தவிருந்த பேரணியை விவசாய சங்கங்கள் ரத்து செய்துள்ளன. டெல்லியில் நடந்த கலவரத்தின் பின்னணியில் வேறு சக்திகள் இருக்க வாய்ப்புள்ளது என்றும் விவசாயிகள் காரணமில்லை என்றும் கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமி கூறினார். தைப்பூச திருவிழாவையொட்டி வடலூர் சத்திய ஞான சபையில் இன்று ஜோதி தரிசனம் நடந்தது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு இல்லத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்தார். மேலும் சென்னை உயர்கல்வி மன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதாவின் முழு உருவச்சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். ஜெயலலிதா பிறந்தநாள் விழா ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். ஜெயலலிதா நினைவு இல்லத்தில் பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்க கோரி தமிழக அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு நாளை விசாரணைக்கு வருகிறது. சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை காலம் முடிந்து விடுதலையான சசிகலா தமிழகம் வந்ததும் விரைவில் மக்களை சந்திக்க உள்ளதாக அறிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் வருகிற 31ஆம் தேதி 43,051 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்த சுகாதாரத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் பதவியேற்ற பிறகு அமெரிக்கா இந்தியா இடையிலான முதல் உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது அமெரிக்க இந்தியா கூட்டமைப்புக்கான அதிபர் ஜோ பைடனின் நிலைப்பாட்டை அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர் சல்லிவன் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்திய அரசு சார்பில் இலங்கைக்கு இலவசமாக 500,000 டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசி மருந்து அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த மருந்தை இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே கொழும்பு விமான நிலையத்தில் பெற்றுக்கொண்டார். இந்தியாவின் சீரம் நிறுவனத்திடமிருந்து 20 முதல் 30 லட்சம் டோஸ் கொரோனா தடுப்பு மருந்தை கொள்முதல் செய்ய உள்ளதாக இலங்கை அதிபரின் ஆலோசகர் தெரிவித்துள்ளார். பிக்பாஸ் 3வது சீசனில் போட்டியாளராக கலந்து கொண்ட தர்ஷனும் லாஸ்லியாவும் புதிய படத்தில் ஜோடியாக நடிக்க உள்ளார்களாம். KGF இயக்குனர் பிரசாந்த் நீல் அடுத்ததாக பாகுபலி நடிகர் பிரபாஸை வைத்து சலாம் என்ற பிரம்மாண்ட படத்தை இயக்க உள்ளார். இந்த படத்தில் பிரபாஸுக்கு ஜோடியாக நடிக்க ஸ்ருதி ஹாசன் ஒப்பந்தமாகியுள்ளார். மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.